கோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோங்க. தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா? நீங்களாம் நிறைய ஸ்வீட்டு விதவிதமாக செஞ்சுருப்பீங்க. இந்த ஸ்வீட்டும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மைதா மாவு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு, இது வந்து ஒரு முட்டை போட்டு நான் இந்த அளவுக்கு மைதா மாவு பிசைஞ்சிருக்கேங்க. நீங்கள் வந்து அரை கிலோ மாவு மைதா மாவு போட்டிங்கன்னா ரெண்டு முட்டை போடுங்க, ஒரு கிலோ மைதா மாவு போட்டிங்கன்னா நாலு முட்டை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி வந்து இதை வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புது சீப்பு. நீங்கள் யூஸ் பண்ண சீப்பை வந்து போடாதீங்க, இது வந்து ஸ்வீட் இப்போ நம்ம சாப்பிட்றது இல்லைங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு புது சீப்பு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து உருண்டை பண்ணி நம்ம எப்படி இதை வந்து திரட்டி நம்ம எண்ணெயில் போட்டு அடுத்தது பாகுல போட்டு எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மைதா மாவு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த அளவுக்கு வந்து உருண்டை பண்ணி நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சீப்பில் வந்து நம்ம எப்படி திரட்டி இதை நம்ம எண்ணெயில் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக நீங்கள் உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் பெருசாக பிடிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வேகாது நம்ம எண்ணெயில் வேக வைக்கும்போது, அதனால் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பண்ணிங்களா தான் நீங்கள் எண்ணெயில் வேக வைக்கும்போது நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும் கலகலாக. அதனால் வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இதை எப்படி திரட்டி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த புது சீப்பில் வந்து நம்ம வந்து இப்படி எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தடவுனீங்களா ஒட்டாத வரும், அதனால் எண்ணெய் தடவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு உருண்டை இப்படி எடுத்துகிட்டு இதை இந்த கையில் நல்லா ப்ரெஷ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீட்டம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இப்படி இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரணும். அதே மாதிரியே எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். நம்ம உருண்டை பண்ணணும் இல்லைங்களா, அந்த குட்டி குட்டியாக அந்த உருண்டை வந்து நம்ம வந்து சீப்பு அச்சில் வந்து இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டோம். இப்போ வந்து இதை எப்படி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம். இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகுங்க. அப்போ தான் வந்து நம்ம முன்னாடியே இந்த மாதிரி வெள்ளையாக எடுத்துட்டோமா நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பி கிடைக்காது. அதனால் நல்லா இப்படி நம்ம நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா இதை வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 10 நாள் 20 நாள்னா கூட உங்களுக்கு வந்து இந்த கலகலா வந்து அப்படியே இருக்கும், உங்களுக்கு கெட்டு போகாமல். அதனால் வந்து இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்குங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இது சர்க்கரை போட பிடிச்சா நீங்கள் சர்க்கரை பாகு வச்சு நீங்கள் இதை கலக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம முட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து காற்று போகாத ஒரு டப்பாவில் வந்து இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நாள் 20 நாள்னாலும் இப்படியே இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான கலகலா நமக்கு வந்து இப்படி ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு வேக வைங்க, ஆனில் வச்சா வந்து மேலே வந்து மெரூன் ஆகிடும், உள்ளே வந்து நம்மளுக்கு நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை பாகு வச்சு இதில் எப்படி நம்ம ஊற்றலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பாகுக்கு வந்து நம்ம தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கோம், ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம்.
இது வந்து இது வந்து இந்த பாகுபதம்லாம் வரணும்லாம் தேவை கிடையாது. இது சும்மா இந்த சர்க்கரை பொதிச்சு ஒரு நல்ல பொதி வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம எடுத்து நம்ம கலகலால் ஊற்றி கலக்க வேண்டியதுதான். இது வந்து பாகுபதம் வர வரைக்கும்லாம் ஊற்றிங்களா ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த கலகலா வந்து ஒரு மாதிரி ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கொதி இந்த நுரெல்லாம் நிறைய வரும் பார்த்தீங்களா, அதை அடங்கின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சக்கரப்பாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கலகலால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு இந்த கலகலால் நம்மளுக்கு வந்து இந்த சக்கரப்பாவு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இதை வந்து எடுத்து இப்படி இது மேலே ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கூட நீங்கள் ஒரு அகல பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் நிறையா செய்யும் போது நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி நீங்கள் வந்து இதை வந்து குலுக்கி விடணும். அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே அந்த இதோட இந்த கலகலாவோட அந்த சக்கரப்பாவு நல்லா பிடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் தீபாவளிக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்ம அடிபடியாக இருக்கும், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.